2023 ஆம் ஆண்டு சுவாதி நட்சத்திரம் முழு வருடத்திற்கான பலன் பற்றி பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ராகோடைய நட்சத்திரம் துளராசியில் உள்ள ஒரு முழு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே எண்ணங்களும் ஆசைகளும் சற்று அதிகப்படியாகவே இருக்கும். மனதளவில் ஆசைகள் நிரம்பியவர்கள் தான் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும். எதிலுமே வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆசைப்படுவாங்க. எந்த விஷயம் கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் கூட கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி அட்வான்ஸ் ஃபியூச்சர் டெக்னாலஜியை அதிகமாக விரும்புவாங்க. நவீன உலக அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து காட்டுவாங்க. எப்போதுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் கடினமாக உழைக்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுங்க. ஸ்மார்ட் ஒர்க் தான் ஏமாற்றி கொடுத்துட்டு கூட சிலர் இருப்பாங்க வேலை செய்யாத. ஆனால் அவ்வளோவா உழைக்கக்கூடியவர்களாக இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி இவங்க வந்து எந்த விதத்திலாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தின் மிகுதியாக இருக்கும். எந்த வழியிலாவது வாழ்க்கையில் வளர்ந்து வரணும், நம்ம ஆசைகள் நிறைவேறணும், ஆனால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ஆண்டை பொறுத்தன அளவுக்கு இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தின் ஒத்துழைப்பு, வருமானம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் பிரச்சனைகளே முத ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு வகையில் வந்து உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வந்து காதல் அப்படின்ற விஷயம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒத்து வராது. சரிங்களா? காதல் சார்ந்த விஷயங்களால் பிரச்சனைகளையும் அவமானத்தை எதிர்கொள்ளும் நிலையும் ஏற்படும். அதே மாதிரி பூர்வீகத்தினால் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் முழுமையாக இருக்காது. ஒரு வகையில் பிள்ளைங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களால் முழுமையாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். பணம் தட்டுப்பாடு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படையாகவே இருக்கும். பணம் வருமானம் குறைவு, செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு வகையில் வந்து வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம், தொழில் கூட்டாளிகளுடன் முரண்பாடான கருத்து வேறுபாடு, உயர்ந்த மனிதர்களை எதிரியாக்கி கொள்வது, தொடர்புகள் ஏமாற்றத்தை தருவது, சிலர் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரலும் உதவியே செய்ய மாட்டாங்க, ஏமாற்றிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டம் இருக்கு, இருந்தாலும் அவ்வளவு பிரமாதமான பலனை தராது. பொதுவாகவே இந்த முற்பகுதி உங்களுக்கு முரண்பாடாக தாங்க இருக்கும். 2023 ஆம் ஆண்டு முற்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருந்தாலும் கூட பிற்பகுதி ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிறது, மன நிறைவு, மன மகிழ்ச்சி ஏற்படும் பலன்களை பெற இயலும். அதன் மூலம் முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சிக்கான வழிகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில் வந்து நல்ல காலகட்டம்தான். கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். கடந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் வேலையில் வந்து ஒரு சுணக்கம், சோர்வு, சோம்பேறித்தனம், அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்திருக்கு. அது கடந்த ஒரு 2.5 வருஷமாகவே வந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்க முடியாது. ஏதோ இருந்தது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சிலர் இழந்தும் இருப்பாங்க தொழில் வியாபாரத்தை. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல தொழில் அமையும், நல்ல வியாபாரம் அமையும், நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் உயர் பதவி, ஊதிய உயர்வு, நல்ல மாற்றங்கள், அதன் மூலம் அது ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தொழில் வியாபாரங்கள் நல்லாயிருக்கும், பட் உறவுகளின் ஒத்துழைப்பு பெரிய அளவுக்கு இருக்காது. பிள்ளைங்களோ அல்லது குடும்பமோ ஒரு வகையில் வந்து பார்த்து போனீங்கன்னா மனைவி அப்படின்றவங்க கூட உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கல, அது வேறு விஷயம், பட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அதுக்கு முரண்பாடான கருத்துக்கள் மிகுதியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதுக்கு எதிர்ச்சொல் இருக்கும். இப்படி செய்யலாம் நீங்கள் சொன்னால் இல்லை இப்படித்தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் செய்யணுன்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அது முரண்பாடான விஷயங்களாக இருக்கும். மற்றபடி வந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இக்காலகட்டம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாசல், வாகனம், பொருளாதாரம் அமைவது நல்லாயிருக்கும். வெளிநாடு பயணங்கள், லாபமேன்மை நல்லாயிருக்கும். கலைத்துறை, சினிமா, போட்டிகள் துறை, விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு வகையில் பொருளாதாரம் நெருக்கடி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட உறவுகளின் நெருக்கடியும் நண்பர்களின் நெருக்கடியும் சில விஷயங்களில் நீங்கள் யார் முழுமையாக நம்பியிருக்கீங்களோ அவங்களாலே ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கையை சிறிதளவு வெறுக்க நேரிடும். ஏமாற்றங்களும் தடைகளும் தாமதமும் சிறிதளவு கடந்த காலகட்டம் வாழ்க்கையை வெறுக்க செய்ய இருக்கும். இந்த காலகட்டமும் அது நீடிக்கிற மாதிரி இருக்கும். பட் வருட மையப்பகுதி வரை அந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறிடும். ஓரளவுக்கு மாற்றங்கள் சந்திக்கலாம், அதுக்கப்புறம் நல்ல பலனை பெற முடியும். வெற்றிக்கான பாதை திறக்கும், நல்ல முன்னேற்றமும் இருக்கும். ஒரு அளவுக்கு முயற்சி செய்யுங்க. உழைப்பு முழுமையாக நீங்கள் உழைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரிங்களா? உழைப்பால் உயர்வு நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் சோம்பேறித்தனம் காட்டினீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லை. பட் ஆனால் தொழில் வியாபாரம் பலவிதமான சிந்தனை எண்ண ஓட்டங்கள் எண்ணங்களை செயல்பாடாக மாற்றும் காலமாக இந்த 2023 இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்படின்றதுனால நல்ல பலன் நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு முன்னாடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.